ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு வச்சு அருமையான ஒரு லட்டு பண்ண போகிறோம். இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து 120 கிராம் எடுத்திருக்கேன். 120 கிராமை வந்து என்ன பண்ண போகிறேன், நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சா போதும். ஊறினோன்னு காமிக்கிறேன். கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கொரகொரப்பாக அரைக்கணும், தண்ணி விடக்கூடாது, அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோண்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் கிடையாது. இந்த லட்டுக்கு ஆவியில் வேக வைக்கலாம். இருங்க, காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த இட்லி தட்டை வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. நான் வந்து உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சிடுறேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி போட்டு மூடிடலாம். அது வெந்தோன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா உதிர வச்சு காமிக்கிறேன். வேக வச்சு நல்லா ஆறுனதை மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தூளாக நுண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸால் 2 கிளாஸ் வந்தது. இந்த 2 கிளாஸில் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், அது எல்லாம் வந்து பொடியாக நுண்ணிட்டு காமிக்கிறேன். கடாய் வச்சுட்டேன். இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். நெய் கொடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் கொடுத்துருக்கேன். முந்திரி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, அதே நெய்லேயே நம்ம முனுக்கி வச்சுட்டு இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம் நெய்யில். அவ்வளோதான். அந்த 2 ஸ்பூன் ஊற்றுனோம் பார்த்தீங்களா, அந்த நெய் தான். இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம். நுணுக்கி வச்சுப்போம் சர்க்கரையை. அப்படி 2 கிளாஸ் சர்க்கரை போட்டேன்ல, இதில் கொஞ்சோண்டு தான் நிப்பாட்டியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ அளவு தான் நிப்பாட்டியிருக்கேன். நிறையாலாம் இல்லை, கொஞ்சம்தான். இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நிறையா தெரிஞ்சதுன்னா வேணுமா இருந்தால் அந்த என்னது ஸ்வீட்டு அதிகமாக தேவையாக இருந்தால் எல்லா சர்க்கரையும் போட்டுக்கோங்க. எனக்கு போதுமாக இருந்தனால போட்டுட்டேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். போதும், எரிஞ்சது. இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் அப்படியே உருண்டையாக லட்டாக பிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா 20 லட்டு போல் வந்திருக்குது. இந்த மாதிரி லட்டு செஞ்சுட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து நான் வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேனால் எங்கள் டியூஷன் பசங்களுக்கோசரம் நான் செஞ்சது. வேறு கிஃப்ட்டும் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ அழகாக வந்து காமிக்குது உங்களுக்கு விழுந்து. இதே மாதிரி ரெசிப்பியில் செஞ்சு சாப்பிட்டுட்டு கீ வேணுனாலும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயில் கிடையாது, வெறும் கீ மட்டும்தான். ஆயிலை விட கீ ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் வந்து அதை சேர்த்தேன் நான். அதுவும் நிறையா சேர்க்குறேன். நீங்களே பார்த்தீங்க, செஞ்சு சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதுப்பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.